தேவையான கேள்விக்கு போகும்போது அங்காட்டின கேள்வியே கொஞ்சம் ஐடியா வந்து தரேன். நீங்க டி ஒன் ஆன்சர் எடுக்கணும். என்ன செய்யறா, எச் டூ ஓ டூ வந்து பிரியலாம், எச் டூ ஆகும் ஓ டூ ஆகும் பிரியலாம், சரியா? இப்ப இங்க இருந்து உங்களுக்கு என்சிஎம் விளங்கிய முன்னுக்கு போட்டியா அந்த ரெண்டு நம்பர் எச் டூ ஓ டூட எச் டூ ஓ டூட ரெண்டு மூல் இருந்தால் வார எச் டூ ஓ அதுக்கு சமன் ஆயிக்கிறோம் இல்லையோ, அவருக்கு முன்னுக்கும் ரெண்டு தான், எச் டூ ஓ டூக்கு முன்னுக்கும் ரெண்டு தான், சரியா? அப்ப விகிதம் என்சிஎன் ரெண்டுக்கு ரெண்டுக்கு ஒன்று, ஏன்னா ரெண்டுக்கு ரெண்டுக்கு ஒன்று, சரியா? அப்படி இல்ல இவர் நாலு மூல் என்றால் கட்டாயம் இவர் எத்தனை மூலா ஆனிக்கணும், நாலு மூலா ஆயிக்கணும். இவர் எத்தனை மூலா ஆயிக்கணும், ஐட அறவாசம் ஆயிக்கணும், ரெண்டு மூலா ஆயிக்கணும், சரியா? அப்ப உங்களுக்கு இதை வச்சுக்கொண்டு விகிதத்தை கண்டுபிடிச்சிட்டானே, விகிதம் தெரியும். இப்ப அப்ப உங்களுக்கு தாரசரி ஒத்தட மூலை கண்டுபிடிச்சிட்டால் இன்னொத்தட மூலை கண்டுபிடிச்சிருந்தானே, சரி? இப்ப உங்களுக்கு தாரசரி மூலை கண்டுபிடிச்சேல்மா, இங்க ஏலும் தாரதே ஆக்சிஜன் திணிவை தந்துட்டு எல்லாரும் செய்யுங்க பார்க்கும். இப்ப நல்லா யோசிங்க, உங்களுக்கு மூல் தாரசரி ஒத்தர்டே கண்டுபிடிச்சிட்டேன், நல்லா கேட்டுக்கோங்க, ஒத்தர்ட மூளை நீங்க கண்டுபிடிச்சிட்டால் உங்களுக்கு மத்தாக்கள்ட மூளை கண்டுபிடிச்சிடு, ஏன்னா ஒரு பெருக்கி பெருக்கி கண்டுபிடிச்சிடு, ஒரு ஆள்ட மூளை காண்டா போதுமே. இப்ப என்ன சொல்லுங்கோ, உங்களோட இந்த கேள்வியில உங்களுக்கு தார்த மூளை காணிது, ஆக்சிஜன் திணிவை தந்திக்கிறானோ இல்லையோ, ஆக்சிஜன் திணிவை தந்துட்டான், ஓ டூ எட்டு கிராம், ஓ டூ எட்டு கிராம் என்றால் இந்த சமன்பாட்டை பாவிச்சு மூல் சமன் திணிவிங்கில் மூல திணிவை பாவிச்சு ஓ டூட மூளை கண்டுபிடிச்சலாவா, ஓ டூட ஓ டூட மூளை கண்டுபிடிச்சு உங்களுக்கு எக்ஸ் அண்ட் மூல் வாரந்தால், சரி ஐடியா தானே சொல்றேன், எக்ஸ் அண்ட் மூல் வாரண்டா உங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்ன, அப்ப இந்த ஒன்று தான் தாரன் எக்ஸ், சரியா? அப்ப எச் டூ ஓ டூ எத்தனை, எச் டூ ஓ டூ தாரம் குடிச்சுக்கோ எந்த நம்பர், இந்த நம்பர் அவர் எத்தனை ஆயிக்கணும், டூ எக்ஸ் ஆயிக்கணும், சரிங்க பார்க்கும் எல்லாரும், எத்தனை பேர் என்ன சென்ன விளங்கிக்கோ தெரியா, அதுல ஆன்சர் வந்து போட்டு தந்திக்கிறான், ஆன்சர் சரியோ இல்லையோ தெரியாது, செஞ்சியா பாக்கணும். ஹம்மா செல்லிஜ் ரெண்டு மூல் அண்டு சொல்லி, அதாவது சைவதசம் அஞ்சு மூல் சில ஒரு மூல் அண்டு சொல்லிக்கிறேன், இல்ல உங்களுக்கு இந்த கேள்வியை செஞ்சாதான் விளங்கும். தான் இல்ல ஒரு மூலன்னு அனுப்பிடுறேன், ஒரு மூல் வருமா, நீங்க எயின பில்லுட்டோ தெரியா, சரியா? ஒரு பாயிண்ட செல்ல செல்ல உங்களுக்கு எயின பில்லுட்டன்னு விளங்கும். டெஸ்ட் எந்திய மேல உங்களுக்கு எச் டூ ஓ டூட மூல எண்ணிக்கை கேட்டா, அது மட்டும் தானே வேணும், எச் டூ ஓ டூட மூல எண்ணிக்கை காணணும், சரியா? எச் டூ ஓ டூட மூல எண்ணிக்கை காணோம்டா ரிவர்ஸ்ல போங்க, சரியா? எச் டூ ஓ டூட மூல எண்ணிக்கை காணணும் என்றால் ரெண்டாவது எண்ணிக்கை யோசிச்சோம், நீங்க எனக்கு யாரு சரி ஒத்தட மூல் தெரியும் என்றால், சரியா? யாரு சரி ஒத்தட மூல் தெரியும் என்றால் இந்த விகிதத்தை பாவிச்சு நான் பெருக்கினண்டா எனக்கு என்ன செஞ்சு வேண்டும், இவர்ட மூளை எடுத்துக்கொள்ளும், சரியா? உங்கள்ட்ட கேட்ட எச் டூ ஓட்டோட மூளை எண்ணிக்கை, சரியா? அப்ப உங்களுக்கு யாரு சரி ஒருவரின், யாரு சரி ஒருவரின் மூல் தெரியுமாயின், மூல் தெரியுமாயின் மூல் விகிதத்தை பாவித்து, இந்த மூல் விகிதத்தை பாவித்து, மூல் விகிதத்தை பாவித்து H2O2-வின் மூளை காணலாம், மூளை காணலாம். விளங்குதா இந்த விஷயம், உங்களுடைய தேவதார்தே உங்கள்ட்ட தந்திக்கிற சமன்பாடு என்ன, தந்த சமன்பாடு H2O2 H2O ஆகவும் O2 ஆகவும் பிரியலாம், இவர் ரெண்டு இனே ரெண்டு தந்திக்கிறார், சரியா? இவர் ரெண்டு மூலா இருந்து இவர் ஒரு மூலா இருந்தால் இவர்ட மூணுக்கு ரெண்டு தான் நம்பர், இவர்ட மூணுக்கு ரெண்டு தான் நம்பர், அப்ப ரெண்டுக்கு ரெண்டுக்கு ஒன்று தானே, அப்ப இவர்டேம் இவர்டே சமன் ஆயிக்கிற விகிதம், சரியா? ரெண்டுக்கு ரெண்டு, அப்ப இவரும் என்ன ஒரு மூல ஆயிக்கணும், இவர் எத்தனை மூல சைபர் தசம் அஞ்சு மூல ஆயிக்கணும். அப்ப என்ன செய்யலும், தாரிசரி ஒத்தட்ட மூல கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு என்ன செய்யலும், பெருக்கி இவர்ட மூல கண்டுபிடிச்சிட்டேயுமே
இவரது மூல x என்றால் இவரது மூலத்தினே 2x விளங்குதா? விளங்குதா இந்த விஷயம்? ஓகேயா? இப்ப வந்து பாருங்க, உங்களுக்கு தாரசரி ஒருத்தர மூலம் கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு என்ன செய்யணும்? அப்ப உங்களுக்கு யாரு சரி ஒருவர மூலம் கண்டுபிடிச்சதுக்கு மூல் சமன் திணிவிங்கில் மூல திணிவ பாவிக்கலாம். தாரசரி ஒத்தர்ட மூல கண்டுபிடிச்சிட்டா சரி, தாரசரி ஒத்தர்ட மூல கண்டுபிடிச்சிட்டேன்டா சரி, சரியா? இப்ப தாரசரி ஒத்தர்ட மூல கண்டுபிடிச்ச போற, சரியா? தாட்ட மூலம் என்ன கண்டுபிடிச்சேலும், யார்கிட்ட திணிவு சரி எனக்கு தெரியும் என்றால் அவர்த மூல திணிவும் தெரியுமாடா, ஏன்னா மூல கண்டுபிடிச்சது, சரியா? பாருங்க உங்களுடைய கேள்வியில ஆக்சிஜன் திணிவை தந்திக்கிறானா இல்லையா, ஓ2வின் திணிவை தந்திக்கிறானா இல்லையா? தந்திக்கிறான். எத்தனை ஓ2வின் திணிவு? 8 கிராம். அப்ப ஓ2வின் மூல காணலவா? மூல் சமன் திணிவிங்கில் மூலர் திணிவு. மூல கண்டுபிடிச்சோனும் திணிவு எவ்வளோ? 8 கிராம் தந்திக்கிறான். மூலர் திணிவு எவ்வளோ? ஆக்சிஜனுக்கு 16, ஒரு ஆக்சிஜனை தான் 16. ஓ2 அண்ட் எத்தனை ஆக்சிஜன்? 2 ஆக்சிஜன். ஈன் எத்தனையோ பேரு ஃபில் ஊட்டிருக்கும், 16 போட்டிருக்கும், சரியா? அப்ப இதுக்கு ஆன்சர் வரணும் உங்களுக்கு 1 × 4 சைபர் தசம் 2 × 5 3. என்ன சொல்லுங்க இப்ப செய்யுங்க பார்க்கும். ஓ2 இந்த எக்ஸ் வந்து எத்தனை? அப்ப சைபர் தசம் 2 × 5 3 என்றால் H2O2 எத்தனை ஆயிக்கணும்? H2O2 எத்தனை ஆயிக்கணும்? இப்ப விளங்குதா எல்லாருக்கும்? வாங்க செல்ற, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. தேவையான விளங்கிட்டானே விஷயம்? ஃபெஸ்ட்டுக்கே விளங்கணும்ல, இப்ப விளங்கிட்டா ஓகே. ஃபஸ்ட் டைம் செய்யறது நாங்கள்